हाई फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कुमारीज किचन। इनके नम्बर चैनल पाक मटन रेसिपी रोम्बो आरोग्यमान टेस्टियान इरुम्बु सत्तु अधिकम उल्ल आट्टु रत्त पोरियल एप्पडि पण्णलाम्नु पार्क्कलाम। वांग इप्पो वीडियोक्कुल्ल पोगलाम। ஆட்டோட ரத்தம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கெட்டி ஆகிறதுக்கு ஆட்டோட ரத்தத்தில் உப்பு சேர்த்து உரைய வச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால் இந்த ரெசிபி பண்ணும்போது நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். பாருங்கள் ஆட்டோட ரத்தத்தை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கெட்டியான ரத்தத்தை ரன்னிங் வாட்டரில் ஒரு 5 times அல்லது 6 times நல்லா அலசி எடுத்துக்கணும். அதில் முடி இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் ஆகிற வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த ரத்தத்தை நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் ரத்தம் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதை நல்லா கை வச்சு நல்லா நொறுங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பொரியல் பண்ண அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கை வச்சு இந்த மாதிரி உங்களால் பிசைஞ்சு எடுக்க முடியலனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், அல்லது மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் இந்த ரத்த பொரியலை. வாங்க தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். நம்ம நொறுங்க பிசைஞ்சு வச்ச ஆட்டோட ரத்தம், 300 gram அளவு சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 cup அளவு தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 2 teaspoon அளவு ஜீரகம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 tablespoon அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 teaspoon அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 கையளவு கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பிறுபிறுன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. வதக்கிய வெங்காயத்து கூட ரத்தத்தை சேர்த்து கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா வதக்கும் போது ரத்தத்தோட கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு கருப்பு கலரில் ரத்தம் கிடைக்கும். ரத்தம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்து ஒரு 5 minutes நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதுவும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரத்த பொரியலை இட்லி, தோசை, ரைஸுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.